நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் நற்பவி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள சொத்துக்கள் பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிவே எல்லோரும் கேட்பாங்க, இதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி குடும்பத்தில் பெண்கள் கூட பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து கொடுக்காம அதில் ஒரு பிரச்சனைகள். இன்றைக்கி நிறைய இடங்களில் ஒரு ஒன்றுமே இல்லாத ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அதுக்கு வேல்யூவே இருக்காது. ஆனால் அந்த குடும்ப நபர்கள் எல்லோரும் சண்டை போட்டுக்கிறத நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதெல்லாம் தவிர்க்கப்படும். எந்த இடத்துலையுமே எதையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. அதனால் ஒருத்தரை சங்கடப்படுத்தி ஒருத்தரை வற்புறுத்தி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு சொத்தை நம்ம வாங்கி ஒன்றும் அனுபவிக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த மாதிரி யாராவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கவங்கள தான் அந்த ஈகோலேருந்து வெளியில் வந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு ஏழு ஏழு பிறவிக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சிக்கங்க. கூடுதலாக நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம ஒருத்தர் ஏமாற்றிட்டுருக்காங்க, இல்லை அது ஒரு கோர்ட்டு ஒரு வழக்குகளில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த வழிபாடு நிச்சயமாக அந்த வழக்குகளில் நல்ல தீர்வும். உங்களுக்கு ஒரு அதாவது உங்களோட சொத்துக்கள் மூலமாக உங்கள் சொத்துக்களால் உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் அது தீர்ந்து நியாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பஞ்சமி திதி 27 பஞ்சமி திதி குறித்து வச்சுக்கோங்க. இப்போ கேலண்டர்லேயே பஞ்சமி திதி மாத கேலண்டரில் அந்த பஞ்சமியை ஒரு மார்க் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அப்போ 27 பஞ்சமியில் பஞ்சமி திதியில் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் சிவ ஆலயத்துக்கு, அதாவது ஈஸ்வரன் கோவில் உங்கள் ஊரில் எந்த கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து 29 இழுப்பெண்ணெய் தீபம் சிவன் கோவிலில் ஏற்றுறோம். தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. அதாவது உங்களுக்கு இதை பிடிச்ச இடத்துலலாம் விளக்கு ஏற்றக்கூடாது, அந்த விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. அங்கே போய் 9 இழுப்பெண்ணெய் மண்ணகலில் தீபம் ஏற்றிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் சங்கல்பத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பி வந்தீங்கன்னா, வலது பக்கமாக திரும்பி வந்தீங்க அப்படின்னா நடராஜர் இருப்பார். காலை தூக்கி நின்றாடும் இறைவா எங்களை கை தூக்கி விடையா அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து 27 பஞ்சமி அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்டாலும் அந்த 27 பஞ்சமி விடாமல் 27 மாதங்கள் 27 பஞ்சமி நீங்கள் செய்கிற இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை ஒரு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விடையை உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்ங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.